நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024 நவம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே, சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் மாத கோள்களை வைத்து நம்ம வந்து பலன்கள் சொல்லிக்கிருக்கோம். இப்போ சூரிய பகவான் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார், மற்ற ஏனைய கிரகங்கள் எந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ அதனுடைய அடிப்படையாக கொண்டு 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டுருக்கோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கோங்க. கட்டாயமாக பயனுள்ள விஷயங்கள் நிறையா இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனல் வாயிலாக மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் மற்ற பெங்களூர், சென்னை அப்படின்னு சொல்லி நிறையா வியூவர்ஸ் வந்து நம்மளுக்கு கால் பண்ணி வாழ்த்து சொல்கிறாங்க, கால் பண்ணி ஜாதகங்கள் பார்க்குறாங்க. ஸோ நம்ம இந்த சொல்கிற இந்த பொது பலன்களே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மேலும் மேலும் வீடியோ பதிவிடும்போது சந்தோஷமாக இருக்குது. அதே போல் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கமெண்ட்ஸில் போடுறாங்க, நீங்கள் யார் சொல்கிறீங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்கி, நாங்கள் நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி கேட்காங்க. ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா, நம்ம சொல்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மேசராசினியர்களுக்கு ஒரு பொது பலன் சொல்லியிருக்கோம்னா, 1 கோடிக்கு மேலே மேசராசிக்காரங்க கூட இருக்கலாம். அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதனுடைய பர்சன்டேஜில் 20% மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. 20-30% வச்சுக்கலாம். மீதி உள்ள சதவீதங்கள் எங்கே இருக்குன்னா, அவங்களுடைய சுய ஜாதகத்தில் முழு பலன்களை பற்றி சொல்லியிருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக நம்ம சொல்கிறது நல்லாயிருக்கு, உண்மையாக சொல்கிறோம் அப்படின்னு நீங்களே பலபடியும் ஃபீட்பேக் கொடுப்பீங்க. ஏன்னா நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து ஆன்லைன் மூலமாக நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகம் பார்த்தவங்க, சார் ரொம்ப சூப்பராக சார், மகிழ்ச்சி, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டேட்டில் சொன்ன மாதிரி நடந்துச்சு, எங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் வெறுமையாக ஃபீட்பேக் வந்து, அதாவது நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பொதுவான பலன்களை வச்சு போடுறத விட, நீங்கள் ஜாதகம் என்னிடம் பார்த்துட்டு உங்களுக்கு நடக்கலைன்னா அதே யூடியூப்பில் நீங்கள் கண்டிப்பாக போடலாம், இவர் சொல்கிறது நடக்கலைன்னு சொல்லி. ஓகேவா? ஸோ அதனால தாழ்மையாக சொல்கிறேன், கட்டாயமாக உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த நவம்பர் மாத பலனுக்குள்ளே போகலாம். மீன ராசி நேயர்களுக்கு நவம்பர் மாதம் 2024 கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களையும் என்னென்ன முன்னேற்றங்களையும் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். மீன ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான். மீன ராசிக்கும் அதிபதி குரு பகவான் தான், தனுசு ராசிக்கு அதிபதியும் குரு பகவான் தான். அப்போ உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் 3ஆம் இடத்தில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கார். 3ஆம் இடத்துல குரு வக்ர நிலை அமர்ந்திருக்கனால எந்த ஒரு விஷயத்தையும் முன்னோக்கி சென்று செல்வதை விட பின்னோக்கி சென்றுட்டு செல்வது சிறப்பு. இப்போ ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, குரு வக்கர நிலையில் இருக்கார், ஒரு தடவை ரிவர்ஸ் வாங்க, திரும்ப ஃப்ரெண்டில் போங்க, உங்களுக்கு அந்த வக்கர நிலையில் ஒரு மாற்றம் உண்டு. இதை வந்து மனப்பூர்வமாக நம்ம சொல்வதை ஏற்றுக்கிட்டு செஞ்சிங்கன்னா கட்டாயமாக முன்னேற்றம் உண்டு. அதை வந்து கேலியாவோ கிண்டலாவோ நினச்சிக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா முன்னேற்றம் இல்லாமல் எனக்கு வந்து சொன்னீங்க செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபஞ்ச ரீதியாக சொல்லும்பொழுது அதை உள்வாங்கி மனசார செய்யும்போது கிரகங்கள் அதோடய கடமையை நமக்கு பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் கடகராசியில் உட்காந்து நீசமடைகிறோம். அப்போ மற்றவங்களுடைய குடும்ப விஷயங்களை தலையிடக்கூடாது, உங்களுடைய பொருளாதாரத்தை வேற யார்ட்டையும் கடனாக கொடுத்துட்டு மாட்டிக்கிடக்கூடாது. ஏதாவது உங்களுக்கு ஒரு பணம் சேமிப்பு இருக்குன்னா யாராவது வந்து உங்களை தேடி வந்து கேட்பாங்க, ஐயா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அம்மா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் கொடுத்தீங்கன்னா தந்துடுவேன் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த 2ஆம் இடம் நீசம் அடைஞ்சனால யோசிக்காமல் ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்துருவீங்க. அப்படி எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் லாக் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் முடிஞ்சளவு ஃபில்டர் பண்ணி கொடுக்க வேண்டாம். ஸோ மேபி அதுக்கு மீறியும் உண்மையாகவே அவங்களுக்கு அந்த சூழ்நிலை கொடுக்கணும், அவங்க கஷ்டப்படுறாங்க, நீங்கள் கொடுத்தாதான் அவங்க மாறுவாங்கன்னா
உங்கள் வீட்டில் உள்ள வேறு யாராவது ஒரு உங்களுடைய கணவரோ அல்லது உங்கள் மனைவியோ அல்லது உங்கள் வீட்டில் உள்ள உங்களுடைய உறவு முறை உள்ளவங்ககிட்ட கொடுத்து அவங்கள கொடுக்க சொல்லுங்கள். திரும்ப பணம் ரிட்டர்ன் வரும், உங்கள் கையால் கொடுக்க வேண்டாம். இந்த மாதத்தில் அதை நீங்கள் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்பது உங்களுக்கு சொல்ல வேண்டிய மிக மிகப்பெரிய கடமை. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதக உங்களுடைய ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்த அதிபதி மற்றும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்த அதிபதி சுக்கிர பகவான் வர்றார். அவர் எந்த இடத்துல அமர்ந்திருக்காருன்னா உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்காருன்னா பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கு. உங்கள் ராசியின் அதிபதியான குரு வீட்டில் தான் உட்காந்துருக்காரு. ஸோ அப்படி உட்காந்துருக்கும்பொழுது உங்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்க போகுது? இங்கே வந்து குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க. ஸோ அப்போ என்ன முன்னேற்றம் கிடைக்க போகுதுன்னா புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு, புதிய முயற்சியில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு, தேவையில்லாத ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்க போகுது. ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பிரச்சனையை சந்திச்சிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு சுமூகமாக முடிவு கிடைக்கும். பெண்களுடைய சாபத்திலிருந்து சஷ்டு நீங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதை தொடர்ந்து செஞ்சிங்கன்னா லாக் ஆயிடுவீங்க. ஓகேவா? அதெல்லாம் கரெக்டாக கவனமாக செஞ்சுக்கோங்க, நல்ல முன்னேற்றம் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்த அதிபதி மற்றும் ஏழாம் இடத்த அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கனால தாய் உங்களுடைய தாய் தகப்பனாருடைய உறவு உங்களுக்கு ரொம்ப சிறப்படையும். உங்களுடைய அப்பாவும் அம்மாவும் அவ்வளோ ஒரு ஒற்றுமையுடன் உங்களுடன் வாழ்க்கையை பற்றி சிந்தித்து உங்களுக்கு வெற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இறை வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரொஃபைட்டாக கிடைக்கும். ஏதாவது வீடு கட்டணும்னு நினச்சிக்கிருக்கீங்க அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினச்சிக்கிறீங்கன்னா கட்டாயமாக செய்ய முடியும். புதிய வண்டி வாங்கணும் ஆசைப்பட்றீங்க அல்லது வண்டி வாகனங்களை சரி பண்ணணும்னு நினைக்கிங்கனாலும் கட்டாயமாக சரி பண்ணலாம். வாங்கவும் வாய்ப்பு இருக்குது, சரி பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் புதன் பகவான் உங்களுக்கு ஒரு அற்புதமான செயல்பாடுகளை செயல்படுத்தி கொடுக்க போகிறார் என்று பார்க்கிறோம். ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்த அதிபதியான சூரிய பகவான் துலாம் ராசியில் கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் பாதி வரையும் இருப்பார். ஸோ அதுதண்டி வந்து பார்த்திங்கன்னா எந்த புதிய கடனும் வாங்கிடக்கூடாது. ஏதாவது தொழில் பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு பெரிய கடனை வாங்கிட்டிங்கன்னா லாக் ஆகிடுவீங்க. ஸோ முடிஞ்சளவு ஏதாவது கையில் இருக்க வச்சு பணம் தொழில் பண்ணிக்கோங்க. புதிய கடன் வாங்கணும்னு கையெழுத்து இழுத்து போட வேண்டாம், கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. 16ஆம் தேதிக்கு மேலே அதற்கான முயற்சி வேணால் எடுக்கலாம், எடுத்தீங்கன்னா வெற்றி உண்டு. உங்களுடைய ராசியில் ராகு, ராசிக்கு 7ல் கேது. ஸோ இந்த ரெண்டு பேரும் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க, என்னென்ன முன்னேற்றங்களை கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ராகு ராசியில் உட்காந்துருக்கனால மனசு ரொம்ப அலைபாயும், அப்படியே எண்ணற்ற அலைகளை சுற்றிப்பாயும். அதே போல் வந்து கேது 7ல் உட்காந்துருக்கனா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய நண்பர்களிடம் கணவன் மனை ஒற்றுமையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் கொஞ்சம் நிதானமாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உறுதியாக வெற்றி உண்டு. அதே போல் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ரெண்டுமே அவர் தான். அப்போ லாபமும் வரும் விரயமும் இருக்கும். எப்படின்னா லாபஸ்தானத்துக்கு அதிபதிய சனி பகவான் இப்போ வக்ர நிவர்த்தியாக இருக்கார், அது லாபத்தை கொடுக்கும். விரயஸ்தான அதிபதியாக சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துலேயே உட்காந்துருக்காரு, விரயஸ்தானத்திலே உட்காந்துருக்காரு, விரயமும் ஏற்படும். ஸோ அப்போ நீங்கள் அந்த விரயத்தை உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கான சுப விரயமாக மாற்றிக்கணும். சுப விரயமாக மாற்றிட்டிங்கன்னா ஆஸ்திரி செலவு கிடையாது, தேவையில்லாத பொருட்கள் வாங்கி வேஸ்ட் பண்ண செய்ய தேவையில்லை, தேவையில்லாத நபர்கள் உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றவும் மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களில் முதலீடு செஞ்சிட்டிங்கன்னா கட்டாயமாக இந்த மாதம் நீங்கள் சிறப்பான மாதம், மகிழ்ச்சியான மாதம்னு முழுமையாக நீங்கள் திருப்தி அடைவதற்கான வாய்ப்புகள் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கப் போகின்றன. நேர்களே, இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம், யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசை இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக நம்ம கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கு ஜாதக பலன் மிக தெளிவாக, உங்களுடைய எதிர்காலம் மற்றும் உங்களுடன் இருப்பவர்களின் எதிர்காலம், மேலும் ஜாதகம் பார்த்து உங்களுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பு அனைத்தையுமே கற்றுக் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். ஸ்ரீ பாலாம்யா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக
தினமும் ஒரு மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி, அல்லது எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் உங்களுக்கு ஆன்லைன் வகுப்பு மூலமாக உங்களுக்கு ஜோதிடம் கற்றுத்தல ஆர்வமாக இருக்கிறோம். அதனால் யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக ஆசையாக இருக்கிறீர்களோ அவர்கள் உறுதியாக கீழே உள்ள டீடைல்ஸ் போட்டு விடுங்க, உங்களுடைய டீடைல்ஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கான வகுப்பு நேரங்கள் மற்றும் அதற்கான தொகை எவ்வளோங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவோம். விருப்பப்பட்டால் கட்டாயமாக நீங்கள் கலந்துக்கலாம். மனதில் தன்னம்பிக்கையுடன் கலந்து கொள்ளுங்கள், வெற்றி உங்கள் பக்கமே. மேலும் உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகள், நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் மனசில் கேள்வியாக வச்சுருக்கீங்களோ அந்த கேள்விக்கான விடையை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்காக நேரம் ஒதுக்கப்படும். அதற்கான தொகையை நீங்கள் செலுத்திய பிறகு உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகள், நீங்கள் என்னெல்லாம் மனசில் கேள்வி வச்சுக்கீங்களோ அதை துல்லியமாக உங்களுக்கு பலன்கள் மூலமாக கொடுக்க நான் காத்திருக்கிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸை போட்டு விடுங்க. மேலும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்த மாதிரி அவங்களும் மிக நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தெரிஞ்சு பயனடைய வேண்டும். அதற்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு கட்டாயமாக வேண்டும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.